ஏன்னா எதெல்லாம் பார்ப்பானோ எதெல்லாம் பண்றான் அது எல்லாமே வந்து நம்மள்கிட்ட கேட்பான். நான் பேசாம இன்ஜினியர் ஆயிடவான்னு கேட்பான், பிகாம் படிச்சுனுப்பான், பேசாம நான் இன்ஜினியர் ஆயிடவான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்பான். எரியுமா எரியாதா? இந்த மாதிரியான கோளாறான ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து உருப்பிடாமல் இருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன்ல. நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க. மறக்காம கமெண்ட் போய் லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம்னா வந்து மீம்ஸ் அண்ட் ஆன்சரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல இருக்க மீம்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய மீம்ஸை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பேசலான் இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக இருக்கும் சொல்லிட்டு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போகலாம். இந்த மீம்ஸ் வந்து ஆனால் வந்து நம்ம என்னதான் வந்து வண்டி ஓட்டின்னு போகிறப்போ வந்து ஹெல்மெட் போட்டாலும் போடலனாலும் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி ஏகப்பட்டு இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றுமே வந்து போலீஸ்காரங்க வந்து ஃபைனை போட்டாங்கன்னு வைங்க, அந்த வண்டியோட வெளியே வந்து 50,000 தான் இருக்கும், ஆனால் ஃபைன் வந்து 70,000-80,000 இருக்கும். நம்ம பசங்க அந்த வண்டியை கொளுத்தி விட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இங்கே நம்ம ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான் சொல்லிட்டு நீங்களே பாருங்க. என்ன கேஸ் போடலான்னு தெரியாம போலீஸார் குழப்பம். வண்டியை பாருங்க, சைக்கிளை ஆல்டர்னேட் பண்ணி அதுக்கு சீட்டை வச்சு அப்புறம் அந்த பஸ்ஸு போட்டாங்களே அது பேர் வரமாட்டது சடனா, அதெல்லாம் வச்சு ஒரு வண்டியை ரெடி பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் போலீஸ் என்ன ஃபைன் போட முடியும்? போட்டுக்கிட்டோம், 50,000 போட்டுக்கிட்டோம், 100,000 போட்டுக்கிட்டோம். அந்த சைக்கிளை அங்கேயே கொளுத்துவோண்டா. மறுபடியும் ஷோரூம் போய் 5,000 ஒரு சைக்கிளை வாங்கி அதை மறுபடியும் ஆல்டர்னேட் பண்ணி ரோட்ல ஏறக்கோட்டா நான் அப்படின்னு நம்ம பசங்க இப்ப இறங்கிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? பெட்ரோல் வரையும் ஏறிச்சு, டீசலும் ஏறிடுச்சு, என்னத்த சொல்ல. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து பொண்ணுங்க கிட்ட எப்படிடா பேசணும், உன் ஷார்ட் எல்லாம் பார்த்துட்டேன்டா என் வென்று. பொண்ணுங்க கிட்ட எனக்கு பேச உருன்னு சொல்றவனு கூட நீங்க வந்து நம்பிடுங்க, எனக்கு பேசவே வராது மச்சான்னு சொல்லி சொல்லுவானுங்க பாருங்க. அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. என் கேங்ல ஒருத்தன் இருந்தான், பேச வராது பேச வராது பேச வராதுன்னு சொல்லி எப்பயுமே வந்து ஒரு பெஞ்சை வந்து பாத்துக்கிட்டே இருப்பான். பொண்ணுங்க இருக்கிற பெஞ்ச இப்ப எதுக்கு பாக்கணும்? ஏதோ பாக்கணும்னு தோணுது பாக்குறான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க. பட் ஆனா ஒரு நாள் போனை பிடிங்க பார்த்தப்பதான் புரிஞ்சிச்சு. ஒரு பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணி வச்சிருந்தான், நிறைய பண்ணி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் லவ் பண்றான்னு சொல்லி தெரிய வருது எங்களுக்கு. ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி வரத்தும் கூட கம்மிட்டேடு, இவன் மறுபடியும் சிங்கிள் ஆயிட்டான், எங்க கூட வந்து சுத்திட்டு இருக்கான். இதுதான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒன்னு சிங்கிளா இருந்தா எல்லாம் சிங்கிள் ஆகணும், இல்ல எல்லாரும் கம்மிட்டேடா இருந்தா எல்லாம் கம்மிட்டேடா இருந்தோம்னா. ஒருத்தவங்க சிங்கிளா இருந்தா இன்னொருத்த கம்மிட்டேட் ஆகுறது அதெல்லாம் எங்க கேங் சரிப்பட்டு வராது. நீங்களும் எங்க கேங்ல வந்து சேரணும்னா சிங்கிளா இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து காலேஜ் மேம் எக்ஸ்பெக்டேஷன், ஜோதிகா சிம்ரன், அப்புறம் அது வந்து கேரா அத்வானியா, அவங்க யாரோ ஒருத்தவங்க வைங்களேன் அவங்க மாதிரி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனால் ரியாலிட்டிக்கு வாங்க, சவுண்டு சரோஜா, வனிதா, அப்புறம் கஞ்சா பரமேஸ்வரி, இந்த மாதிரியா தான் நம்மளுக்கு வருவாங்க. சரி வரட்டும், வந்து தொலையிட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. பட் ஆனால் டைமை பார்க்காத, அங்கே பார்க்காத, பக்கத்தில் பார்க்காத, புக்கை பார்க்காத, என்ன பார்க்காத, மொத்தத்துல என் கிளாஸ் கவுனின்னு வாங்க. பக்கத்துலயும் பார்க்க கூடாது, போனையும் பார்க்க கூடாது, புக்கையும் பார்க்க கூடாது, உங்களையும் பார்க்க கூடாதுன்னு அங்கே எப்படிதான் வந்து கிளாஸ் வந்து பாக்குறதுன்னு சொல்லி கேட்டா, ஆனா நீ கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சொல்றது ஒண்ணும் புரியாது, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. இந்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து இதுவுமே வந்து ஒரு குண்டக்க மண்டக்கான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னட்டு, ஒரு பொண்ணோட வயசு ஒருத்தன் வந்து கிஸ் தரான், குழந்தை பிறந்துருது. கீழே பாருங்க, பாத்தீங்களா கிஸ் பண்ணா குழந்தை பிறக்கும், திமிங்களா? இது எப்படி திமிங்களா? ஹவ் இஸ் இட் இஸ் பாசிபிள்? அதான் தெரியல வாத்தியார் எனக்கும். இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து நம்ம கூட சுத்திட்டு இருப்பானுங்கல்ல ஃப்ரெண்டுன்ற பேர்ல, அவனோட ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு, மை ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லாஸ்ட் வீக், இந்த லவ்வே வேணாண்டா நமக்கு. Yesterday, என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் கண்மணி. ஏய் எப்பட்றா, நம்மளோட பசங்களை பத்தி தெரியாதா நம்மளுக்கு? ரெண்டு நாள் சோகமா இருப்பான், மூணாவது நாள் இன்னொரு பொண்ணு பார்ப்பான், நாலாவது நாள் அந்த பொண்ணை பிக்அப் பண்ண பார்ப்பான். இதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட லவ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து லவ் டுடே படத்தோட மீமை வந்து மன்மதன் மீமா மாத்திருக்காங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்க. நானும் சீனுவும் கம்பைன்ட் ஸ்டடிஸ் பண்ணோம்டா,
கம்பைன்டு ஸ்டடி தானான்னு சொல்லி நம்ம மொட்டை மன்மதன் அன்னைக்கு விட்டாரு. அது எந்தெந்த ஸ்டடியோ போய் முடிஞ்சு எங்கெங்கயோ போய் வந்து முடிஞ்சிருச்சாது. இன்னும் எவன் லைஃப்ல எல்லாம் கம்பைன் ஸ்டடின்ற பேர்ல நடந்துட்டு இருக்கோ யாருக்கு தெரியும். அடுத்த மீம் சொன்னியானா வந்து ஜூஸ் குடிக்கிறியா, அந்த மீம் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. மீ ட்ரை டு ப்ரொபோஸ் மை க்ரஷ், ஜூஸ் குடிக்கிறியா தங்கம். மீ க்ரஷ் உள்ள வைமா ஃபர்ஸ்ட். அது இந்த ஒரு மீமுக்கான அர்த்தம் வந்து சில பேர் தெரிஞ்சிருக்கும். ஷரோன் ராஜோட கேஸ் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு மீம் வந்து புரிஞ்சிருக்கும். எஸ் ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் ஷரோன் ராஜ் பற்றி, நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஒரு கேஸ் வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு கிளைமேக்ஸ் என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் ஜூஸு என் லைஃப்லேயே குடிக்க மாட்டேன்டா, முக்கியமாக பொண்ணுங்க கொடுக்குற ஜூஸே குடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் போய் லீவ் பண்ணுங்கள். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இனி யார் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போட போற அப்டேஷன் நோட்டிபிகேஷன் வச்சிருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்குனா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை காய்ஸ்.